நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது. தத்துவத்தைத்தான் தலைமை ஏற்கணும். நான் இருப்பேன் போயிடுவேன், இவர் இருப்பார் போயிடுவார், அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க, ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் சேவை, ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்போ நாம் தொடங்கினோமா தொடரமா? தொடர்றோம். தொடங்கியது யாரு? ஸ்ரீ பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்லை, கனவு, கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசியத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா? விட்டடத்துலேருந்து தொடர்றோம். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளோதான். அது மாதிரி தான் நீ பார்க்கணும். சின்ன இல்லை என்னென்ன சின்னத்தை விடு, உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போகிறேன்னு பாரு, என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோங்கிறத சொல்லு, அவ்வளோதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தால் தாண்டா அரசியல் செய்ய முடியா? என்ன செய்யுமா? நீங்களாம் காசு இல்லாமல் எப்படி செய்யுமா இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு? காசு இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்கிறது? நீ என் கட்சியில் சேர்ந்து கற்றுக்க, இது நல்லா இருக்குல்ல, வந்து கற்றுக்க. ஒருத்தரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யார்? திராவிட மாடல் தான். எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுண்ண அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு மட்டும் சொல்கிறா, ஒரு தொகுதியில் எங்கே வச்சுருக்கீங்கன்னு மட்டும் சொல்லு. அரே அதெல்லாம் பிரித்து பிரித்து அங்கங்கே ஒரு பிரித்ததை காட்டுறா, நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய், ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு.